சங்கரோட குருநாதர் ஓம குச்சி நரசிம்மன். இந்த விஷயம் பல பேருக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுக்கலாம். ஏப்பா, சங்கரோட குருநாதர்னா அது நம்ம இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் தானே, தளபதி விஜயின் அப்பா, ஆக்ஷன் படங்களின் இயக்குனர். அவர்கிட்ட தானே சங்கர் ஒர்க் பண்ணார் அப்படின்னு கேட்டால் அது உண்மைதான். எஸ்ஏஸ் கிட்ட கிட்டத்தட்ட 15 படங்களுக்கு மேலே அசன் டெல்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம சங்கர் அவர்கள். ஆனால் அவர் குருநாதர் தான், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவருக்கு முன்னாலேயே சங்கருக்கு குருநாதர் அமைஞ்சவர் தான் ஓமக்குச்சி நரசிம்மன். அதாவது சங்கர் அவர்கள் உதவி இயக்குநராக சினிமாக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நடிப்பில் வந்து சாதிக்கணுங்கிற ஆர்வம் வெறி எல்லாமே இருந்திருக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த சபாக்களில் நாடகம் போகிறது ரொம்ப ஃபேமஸு. ஒரு பக்கம் கிரேசி மோகனோட சபாக்கள் நிரம்பி வழியும், இன்னொரு பக்கம் எஸ் வி சேகரோட சபாக்கள் நிரம்பி வழியும். ஸோ அப்படி காமெடி சபாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி அரங்கேற்றங்கள் நாடகங்கள்லாம் வேறு லெவலில் பட்டையை கலப்போம். ஸோ அப்படி வந்து சங்கர் அவர்கள் ஒரு நாடக ட்ரூப்பில் சேர்ந்து காமெடி நடிகராக வளம் வந்தார். அந்த நாடக ட்ரூப்பில் ஒரு மிகச்சிறந்த நடிகராக அறியப்பட்டவர் தான் ஓமக்குச்சி நரசிம்மன். அவர் தான் சங்கருக்கு நடிப்பையே சொல்லிக் கொடுத்தவர். குறிப்பாக காமெடி எப்படி பண்ணணும், ஒரு பாடி லாங்குவேஜ் மூலமே ரசிகளை எப்படி வந்து சிரிக்க வைக்கணும் அப்படின்னு அணு அணுவாக கற்றுக்கிட்டாராம் நம்ம ஓமக்குச்சி நரசிம்மன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காத சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மிக முக்கியமான 3 படங்களில், அதுவும் துவக்க காட்சியிலேயே ஓமக்குச்சி நரசிம்மனை யூஸ் பண்ணிப்பார். அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே அந்த 3 படங்களும் தாறுமாறு ஹிட்டு. முதல் படம் ஜென்டில்மேன், அதாவது அந்த ஊட்டியில் நடக்கிற அந்த சேசிங் அந்த ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறமே ஒரு காட்சி வரும் படத்தோட 2வது காட்சி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமக்குச்சி நரசிம்மன் தான் வந்து அந்த மந்திரம் சொல்லிட்டு இருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மந்திரமே சொல்ல தெரியாது. ஆனாலும் கூட அர்ஜுன் அவர்கள் அவருடைய பொண்ணு படிப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகையை கொடுப்பார். கவுண்டமணி கூட வந்து பயங்கரமாக கலாய்ப்பார். ஸோ அந்த காட்சியிலையும் ஓமக்குச்சி நரசிம்மன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். அடுத்த காட்சியிலும் வருவார்னு வச்சுங்களேன். அதே மாதிரி இந்தியன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் அந்த கார்ப்பரேஷன் கமிஷனரை கொலை பண்ணதுக்கு அடுத்த காட்சி ஆடியோ ஆஃபீஸை காட்டுவாங்க. அப்பவும் என்ட்ரி யார் அப்படின்னா நம்ம ஓமக்குச்சி நரசிம்மன் தான். அவருடைய 2 குண்டான மகன்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லி காமெடி காட்சி போகும். கவுண்டமணி பயங்கரமாக அவரை கலாய்ப்பார். ஸோ அப்படி இந்தியன் படத்தோட 2வது காட்சியிலும் ஓமக்குச்சி நரசிம்மன் தான். அப்படியே கட் பண்ணால் சங்கரோட முதல்வன் படம். முதல்வன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன் வந்து அந்த டிவி ஸ்டேஷனை காட்டுவாங்க. அதே சீனில் 2வது சீன் பார்த்தீங்கன்னா ஓமக்குச்சி நரசிம்மன் ஒரு பொண்ணை கூட்டு வந்து வடிவேலுக்கு தாய்மாமன் வருவார். அவர் வந்து என்னுடைய மகளை நீ கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி பயங்கரமாக அலப்பற பண்ணுவார். ஸோ வடிவேல் ரொம்ப டார்ச்சரால் அவதிப்படுவார். ஸோ அந்த படத்துலையும் நம்ம ஓமக்குச்சி நரசிம்மனை பயன்படுத்தியிருந்தார் சங்கர் அவர்கள். ஸோ ஜென்டில்மேன், இந்தியன், முதல்வன், 3 ஆக்ஷன் படங்கள். அந்த ஆக்ஷன் படங்களில் குறிப்பாக எல்லா 3 படங்கள்லேயும் 2வது காட்சியாக ஓமக்குச்சி நரசிம்மனை அறிமுகப்படுத்தி சென்டிமெண்ட்டாகவே அவருக்கு தன்னுடைய குரு தட்சணையை கொடுத்துட்டாரு. அந்த 3 படங்களும் அதிரிபுதிரி ஹிட்டுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஓமக்குச்சி நரசிம்மன் சங்கரோட குருநாதர் அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் தெரியும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.